அரச ஊழியர்களுக்கான விசேட அறிவிப்பு வெளியானது. இலங்கையில் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்த விலை. மீண்டும் குறைக்கப்படும் எரிவாயுவின் விலை வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 2773 இடங்கள் ஆபத்தான பகுதிகளாக அடையாளம். பாடசாலைகளில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம், கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. இலங்கையில் அரச ஊழியர்களுக்கான ஊதியமின்றி விடுமுறை வழங்குவதற்கான சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கை பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் மாயா துன்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஜூன் 13 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பிலான முடிவு எடுக்கப்பட்டு செப்டம்பர் 6 அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விடயத்தை ஓய்வூதியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதிகபட்சமாக 5 வரை ஓய்வூதியம் பெறும் அரச ஊழியர்கள் இந்த விடுமுறைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரச ஊழியர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான அனுமதி ஒன்று அமைச்சரவையால் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன உதிரி பாகங்களின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள், கார்கள், பேருந்துகள் போன்றவற்றின் சில்லுகள், பேட்டரிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளது. நீண்ட நாட்களாக சந்தையில் சில உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்படாமையினால் வாகன உதிரி பாகங்களின் விலை 100% என்னும் விகிதத்தில் அதிகரித்திருப்பதாகவும், இதன் காரணமாக வாகனங்களை பராமரிக்க முடியாமல் பாவனையாளர்கள் தவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் 4,000 முதல் 5,000 ரூபாய் வரையில் இருந்த மோட்டார் சைக்கிள் சில்லுகள் தற்போது 12,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. 3,600 ரூபாயாக இருந்த மோட்டார் சைக்கிள் பேட்டரி 9,000 ரூபாவை தாண்டியுள்ளதாகவும், 450 ரூபாயாக இருந்த பிரேக் லைனர் 1,200 ரூபாயாகவும், 4,000 ரூபாயாக இருந்த செயின் ஸ்பிரக்கெட் 9,000 ரூபாயாகவும், 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மசகு எண்ணெய் 1,600 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை 35,000 ரூபாயாக இருந்த பேருந்தின் சில்லுகள் 75,000 ரூபாயாகவும், 24,000 ரூபாயாக இருந்த பேட்டரிகள் 70,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்படுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தட்டுப்பாடு காரணமாகவே இவ்வாறு உதிரி பாகங்களின் விலை அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பில் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் உள்நாட்டு எரிவாயு கொள்கலனின் விலையை மேலும் குறைக்க உள்ளதாக கடந்த 21 அறிவித்திருந்தது. இதன் பிரகாரம் லேப்ஸ் எரிவாயு விலை இந்த மாதம் குறைக்கப்படலாம் என்பதே எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் 12.5 கிலோகிராம் எடை கொண்ட லேப்ஸ் எரிவாயு கொள்கலனின் தற்போதைய விலை 5,800 ரூபாய் ாகவும், 5 கிலோகிராம் எடை கொண்ட கொள்கலனின் விலை 2,320 ரூபாயாகவும், 2.5 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயு கொள்கலனின் விலை 928 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலேயே லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் குறைத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதேவேளை லிட்ரோ எரிவாயு விலை கடந்த 2 முன்னர் குறைக்கப்பட்டிருந்தது. இவற்றின் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு கொள்கலனின் புதிய விலை 4,551 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 2773 இடங்கள் நுழம்புகள் பெருகும் ஆபத்தான பகுதிகளாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அடையாளப்படுத்தியுள்ளது. இதற்கமைய 6 மாவட்டங்களில் உள்ள 2773 இடங்கள் டெங்கு நுழம்புகள் பெருகும் அதிக ஆபத்துள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கையில் அதிக ஆபத்துள்ள 6 மாவட்டங்களில் 55 சுகாதார வைத்தியதிகாரி பிரிவுகளில் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போது இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை 75,993 வளாகங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் 20,704 வளாகங்கள் நுழம்புகள் பெருகிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி மறுசீரமைப்புடன் அடுத்த வருடம் 1 அனைத்து பாடசாலைகளிலும் ஆங்கில மொழி மூலம் கல்வியை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். ஆங்கிலம் எளிமையானது என்ற தொலைப்பொருளில் அமைச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், கிராமப்புறங்களில் உள்ள சிறுவர்கள் புதிய தொழில்நுட்பத்துடன் உலகத்துடன் அச்சமின்றி பயணிக்க உதவும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களுடன் மேம்பட தொழில்நுட்ப உலகில் ஆங்கில மொழித்திறன் அவசியமாகும். இந்த
நிலையில் தரம் 6 முதல் சிங்களம் மொழி மூலம் வகுப்புகளில் கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களை ஆங்கிலத்தில் கற்பிக்க முன்மொழியப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். தமிழ் மொழியிலும் கற்கும் மாணவர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் என குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான பாடச்சொற்கள் ஆங்கிலத்தில் இருப்பதால் மாணவர்கள் தானாகவே பழகிவிடுவார்கள் என அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களுக்கான விசேட அறிவிப்பு வெளியானது. இலங்கையில் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்த விலை. மீண்டும் குறைக்கப்படும் எரிவாயுவின் விலை வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 2773 இடங்கள் ஆபத்தான பகுதிகளாக அடையாளம். பாடசாலைகளில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு.